சென்னை வேளச்சேரியில் மீட்பு பணிகளை பார்வையிட்ட அமைச்சர் கே என் நேருவுடன் நமது செய்தியாளர் பிரபாகரன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை பெருவெள்ள பாதிப்புகளில் நிவாரணப் பணிகளில் தொடர்ச்சியாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் ஈடுபட்டு வருகின்றார். அவரிடம் பேசலாம். சார், இன்றைய தினம் வந்து எதிர்க்கட்சிகளும் சில டிடிவி தினம் உட்பட சிலர் பாராட்டி இருக்கிறாங்க. நீதிமன்றமும் தமிழக அரசுடைய நடவடிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இப்போ நீங்கள் நகர்ப்புறத்தில் பெரும்பாலான முக்கியமான சாலைகளில் நீர் வடிஞ்சு ஒழிச்சிருக்கு. புறநகர் பகுதிகளில் என்ன நிலவரமாக இருக்குது சார்? புறநகர் பகுதி எதிர்க்கட்சிகள் பாராட்டுகிறது ரொம்ப நன்றி. மாண்பும் முதலமைச்சர் எடுத்துகிற நடவடிக்கை ஐஏஎஸ் அலுவலர்களையும் அமைச்சர்களையும் அந்தந்த பகுதிக்கு போக சொல்லி எல்லா மக்களுக்கும் எல்லா உதவியும் செய்ய சொல்லி முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கை தான் இவ்வளவு சீக்கிரமாக வெள்ளம் வடிந்து கொடுக்கப்பட்டது. 1069 இடங்களில் மோட்டார் வைத்திருக்கிறோம். பல மோட்டார்கள் தண்ணியில் நீரில் மூழ்கி விட்டது. அதுக்கும் மாற்று மோட்டார் எடுத்திருக்கிறோம். இப்போ இது போல் இருக்கிறதுனால ஏற்கனவே தண்ணி வழிஞ்ச இடத்துலேருந்து மோட்டாரை மாத்திரம் குடிக்க தண்ணி கொடுக்கறது கூடவே வந்துக்கிட்டு இருக்காரு. குடிக்க தண்ணி, பால், அவங்களுக்கு தேவையான உணவு எல்லாம் கொடுக்குறோம். எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கோம். புறநகர் மூணே மூணு இடம் தான். ஒன்று இந்த மொதல் போனவன் நாராயணம் ஏரி பக்கம், அதுக்கு முதல் செம்பஞ்சேரி பெரும்பாக்கம் செம்பஞ்சேரி, இங்கே போன இப்போ வேலூருக்கு வேலைச்சேரி மணிப்பாக்கம், இங்கே வடக்க போனீங்கன்னா ஆர்கே நகர், அங்கே போனால் புழல் அது மணலி, இதை தவிர எல்லா இடமும் ரிஸ்டோர் ஆகிட்டுது, எல்லா பக்கமும் வந்துட்டுது. நேற்று கூட நம்ம நிற்கக்கூடிய இந்த இடத்துல கூட மூட்டை அளவுக்கு மேலே தண்ணி இருந்தது, இன்றைக்கி குறைஞ்சிருக்குது. வழக்கமான அந்த மழை நீர் வெளியேற்றுறது நடவடிக்கையும் சேர்ந்து இந்த முறை என்ன மாதிரியான புது நடவடிக்கை மேற்கொண்டது? சென்னையினுடைய சராசரி மழை அளவே 47 சென்டிமீட்டர் தான். 40 மணி நேரத்தில் 77 78 சென்டிமீட்டர் பெஞ்சனால தான் இது. ஆனால் அதுக்கு இன்றைக்கி இதை ஒரு படிப்பினை எடுத்து வரகாலத்தில் இது வராத அளவுக்கு முதலமைச்சரிடம் சொல்லி எல்லா வேலையிலும் செய்வோம் சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.